சிற்பி தொடக்க விழா இந்த திட்டத்தில் நாங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து உரையாற்றினார். சிற்பி திட்டத்தின் மூலம் போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடாக உருவாக்க வேண்டும். எதிர்காலம் என்பது சிற்பி திட்டத்தின் மாணவர்கள் கையில் உள்ளது. சிற்பி திட்டத்தில் உள்ள மாணவர்கள் செய்யும் செயலை பார்த்து மற்ற மாணவர்களும் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மிகவும் அருமையாக உரையாற்றியிருந்தார். இதற்கு முன்பாக நான் முதல்வன் திட்டம் என்னும் திட்டத்தை அவர் உரையாற்றினார். அந்த திட்டமும் எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. என் பேர் ஹானா பிரேசி. நான் சிஹெச் கீழ்பாக் ஹை செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். இந்த திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிற்பி திட்டம் முதலமைச்சர் நல்லா பேசியிருந்தாங்க. போதைப் பொருட்கள் வந்து ஒழிக்கணும். எங்கள் சார்பாக வந்து நாங்கள் போதைப் பொருள் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்புன்ற முறையை நாங்கள் பயன்படுத்துவோம். இந்தியா நாட்டை வந்து யாருமே பழக்கம் இல்லாமல் ஆக்கிவிடுப்போம். எங்கள் தேசம் வந்து நல்ல தேசமாக இருக்கணும். ரத்த எந்த கொலையும் இல்லாமல் நாங்கள் எங்கள் தேசத்தை பாதுகாப்போம். சிற்பி என்றால் நம் சமுதாயமும் எல்லோரும் போதைக்கு அடிமையாகாமல் எல்லோரும் நம் முதலமைச்சர் சொன்ன பிரகாரம் நாங்கள் எல்லோரும் நடப்போம். அதாவது நாங்கள் எல்லோரும் போதை பழத்துக்கு அடிமையாகாமல் எல்லோரும் நன்றாக படித்து எங்கள் சமுதாயத்தை காப்போம். இந்த திட்டத்தை கொடுத்த ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இதனால் நாங்கள் நிறைய கற்றுட்டு வந்திருக்கோம். எங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொடுத்த ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. சாலை விதிகளை பற்றி சொன்னாங்க, அதுக்கப்புறம் போதை ஒழிப்பு திட்டத்தை பற்றி சொன்னாங்க, அதுக்கப்புறம்